இங்கிலாந்து நாட்டில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து லண்டனில் இருந்து எனது செய்தியாளர் ஹானா ராஜேஷ் விடுக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். இங்கிலாந்தில் அமலில் இருக்கும் கொரோனா வைரஸ் தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளும் ஜூன் மாதம் 26ஆம் தேதியோடு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கு அதிகப்படியாக பரவி வரும் கொரோனா வைரஸின் புதிய வேரியண்டான B1617 வேரியண்டின் பரவலினாலும் இங்கு வெயில் காலம் தொடங்கியுள்ளதால் மக்கள் அதிகமாக பூங்காக்களிலும் கடைசி கட்ட தளர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு மாத காலம் வரை ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. B1617 வேரியண்டின் தன்மை, அது மக்களிடையே பரவும் வேகம் மற்றும் இங்கு கொடுக்கப்படும் தடுப்பூசிகள் இந்த வேரியண்டினை எதிர்த்து எந்த அளவிற்கு போராடுகின்றன என்பன போன்ற தகவல்களை சேகரித்து பின்பு அவற்றை பரிசீலித்து ஒரு முடிவினை எடுப்பதற்கு ஒரு மாத காலம் வரை ஆகலாம் என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவசரமாக முன் சென்று June 21ஆம் தேதியோடு அனைத்து கட்ட தளர்வுகளையும் கொண்டு வந்தால் இதுவரை நாம் கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதையை அது வீணாக்குவதோடு நேஷனல் ஹெல்த் சர்வீசஸின் மீது அதிகப்படியான அழுத்தத்தையும் கொடுக்க நேரிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளிலிருந்து வெளியேறுவதற்கான திட்டங்களை வகுத்த பொழுது B1617 வேரியன்ட் தோன்றவே இல்லை என்பதும், செவ்வாய்க்கிழமை அன்று இங்கிலாந்தில் கொரோனா வைரஸ் தொடர்பான ஒரு மரணம் கூட நிகழவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். தந்தை தொலைக்காட்சி செய்திகளுக்காக லண்டனில் இருந்து அகானர்.